தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திரு எல் முருகன் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே பேசுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக என்னை நியமனம் செய்த அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய ஜே பி நட்டாஜி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஜி அவர்களுக்கும், மற்றும் ஆல் இந்தியாவுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், தமிழகத்திலிருந்து நம்மளுடைய அனைத்து மூத்த தலைவர்கள் அனைவருக்குமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும், ஒன்றிய தலைவர்கள் அவர் அனைவருக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக நீங்கள் அந்த ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினை வந்து பொறுத்தளவுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காக எங்களுடைய மூத்த தலைவர்களுடைய வழிகாட்டுதல் எப்பயுமே எங்கள் மூத்த தலைவர்கள் நாங்கள் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று உங்கள் நாங்கள் எங்கள் கட்சி வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் வந்து உடனடியாக தொடங்கியிருக்கிறோம். அதே மாதிரி இப்போது நாங்கள் ஏற்கனவே பூத் லெவலில் எங்களுடைய அமைப்பை வந்து பலப்படுத்துறதுக்காக இப்போது பூத் கமிட்டிஸ் வந்து நாங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பூத் லெவலில் எங்களுடைய தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பூத்துலேயும் பிரதான கட்சியாக நான் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போகிறது தான் எங்களுடைய ஒரே பணியாக இருக்குது. அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திற்கு அதிக அளவில் படித்த இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் வந்து இன்றைக்கி வாலண்டியர் அவங்களாவே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் நாங்கள் அரவணைச்சு இப்போது நிறைய திரை உலகத்தை சார்ந்த பிரபலங்களெல்லாம் கூட எங்களுடைய கட்சிக்கு வந்திருக்காங்க. அனைத்து சகோதரர்கள், அனைத்து பொது தமிழகத்தினுடைய பொதுமக்கள் அனைவர்களிடத்துலேயுமே எங்களுடைய கட்சியை கொண்டு போ செல்வதற்கான ஆரம்பகட்ட வேலையை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். நாங்கள் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்பயுமே ஒரு நேர்மறையான அரசியலில் தான் நாங்கள் எடுத்து போயிட்டுருக்குறோம். நாங்கள் வந்து எதையுமே ஒரு சவாலாக எடுக்கிறதா இல்லை, சவால்ன்றது எதையுமே நாங்கள் பொருட்படுத்துறது இல்லை. எந்த விஷயமாக இருந்தாலும் அது நேர்மறையாக எதிர்கொண்டு நாங்கள் எங்களுடைய கட்சியை வந்து பிரதானமாக எங்களுடைய கட்சியை வந்து கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் தான் நாங்கள் அதிக கவனம் செலுத்துவோம். ஏற்கனவே எங்கள் கட்சியில் வந்து இப்போ வந்து நாங்கள் பல பேர் திட்டங்களை போட்டிருக்கோம். அதே மாதிரி கட்சி வந்து அடிப்படை இப்போ எங்கள் கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. எங்களுடைய அமைப்பு தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மாநில நிர்வாகி இது எல்லாத்தையும் இந்த வேலைகளில் இப்போ குறியிருக்கணும். மக்களினுடைய இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் தமிழகம் தான் அதிக அளவில் பலன் அடைஞ்சிருக்கு. அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வந்து அதிக அளவில் இன்னும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்வோம். அதே மாதிரி மக்களினுடைய பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகளை வந்து மக்களுடைய தேவைகள், மக்களுடைய பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து எங்களுடைய திட்டமானது இருக்கும். அந்த மூத்த தலைவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லாம்
எங்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அவங்க மூத்த தலைவர்கள் நான் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எனக்கு உடனடியாக எங்கள் மூத்த தலைவர்கள் அனைவருமே எனக்கு நான் டெல்லியிலேருந்தான் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. இன்றைக்கி வந்து என்னை வந்து ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரலுமே என்னோடய அனைத்து மூத்த தலைவர்களும் என்னை வந்து கைப்பிடிச்சி அவங்க கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு நில ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தாலும், சாதாரண தொண்டன் சாதாரண எளிய நிலையில் இருந்தாலும் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்றது தான் இந்த எடுத்துக்காட்டு. உள்ளாட்சி தேர்தலில் இப்போ கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அதிக அளவில் நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம். தாமரை வந்து தாமரை சகோதரர்கள் நிறைய இடங்களில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க. இன்னும் அதிகப்படியாக மக்கள் பிரதிநிதிகள் வர்ற உள்ளாட்சி மன்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, வர சட்டமன்ற தேர்தல் இருக்குது. நிச்சயமாக வர சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த சட்டமன்றத்தில் இருப்பாங்க. அதுக்கான எங்களுடைய பணி துரிதப்படுத்தி வேலை செய்வோம். நிச்சயமாக வர்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் பிரதான கட்சியாக இருப்போம். வர சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க. எங்கள் கட்சி பொறுத்தளவுக்கு ஒரு கூட்டு நடவடிக்கை கூட்டு குழுவான முடிவு எடுக்கிறது. கடந்த 6 மாதமாக தொடர்ந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய பேரணிகள் நடத்தியிருக்கோம். சிஏஏ வந்து ஏன் தேவை அப்படின்றத வந்து எல்லா மாவட்ட லெவலில் பெரிய பெரிய பேரணி நடத்தியிருக்கோம். மாநில லெவல்லையும் சென்னையில் பெரிய பேரணி, கோயம்புத்தூர் இது மாதிரி எல்லா மாவட்ட தலைநகரங்களிலுமே பெரிய பெரிய பேரணி நடத்தியிருக்கோம். அதே மாதிரி இப்போ வர்ற 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரலில் வரலுமே எங்கள் ஊருக்கு செல்வோம், உறக்க சொல்வோம், உண்மையை சொல்வோம், உறக்க சொல்வோம் அப்படின்ற ஒரு கேம்பெயின் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் ஏற்கனவே நாங்கள் மிகப்பெரிய அளவில் மாநில தலைவர் இல்லைன்னாலும் கூட என்ன அனைத்து பணிகளுமே திட்டமிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக இளைஞர்களை நோக்கி தான் இந்தியா இருக்குது. இளைஞர்களை நோக்கி அது இளைஞர்கள் மோடிஜி அவர்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. நாங்களும் எங்களுடைய திட்டங்கள் இளைஞர்களை நோக்கி தான் இருக்கும். இளைஞர்களுக்கு வந்து அதிகளவில் எங்கள் கட்சியில் இன்னும் நிறையா வாய்ப்பு கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அதாவது இங்கே வந்து அரசியலில் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வரலாம். அதை பற்றி நாங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய இலக்கு என்ன, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு மட்டும்தான் நாங்கள் நோக்கி போயிட்டுருக்கோம். யாருக்கு அதாவது நம்ம வந்து ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அவங்களுடைய கொள்கைகள் இருக்குது, எங்களுடைய கொள்கையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். இப்போதைக்கு நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்த கூட்டணி தொடர்ந்துட்டுருக்கு. இன்னும் எங்களுடைய ஆல் இந்தியா வழிகாட்டுதல் படி நாங்கள் அந்த ஆல் இந்தியாவுடைய எங்களுடைய மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் ஆல் இந்தியாவுடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் செயல்படும். தமிழக பார்வை, அதாவது நாங்கள் வந்து தமிழர், தமிழ் மக்களினுடைய தமிழகத்தினுடைய நலன் சார்ந்ததில் நிச்சயமாக எந்த நேரத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். தமிழ் மக்களினுடைய அவங்களுடைய எந்த வித விஷயமானாலும் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை செய்வோம். ரொம்ப நாங்கள் ஏற்கனவே வந்து எல்லாரும் அனைத்து தரப்பு மக்களையும் தான் நாங்கள் நோக்கி வேலை செஞ்சிகிட்ருக்கோம். அதாவது இந்த அனைத்து தரப்பு மக்கள்கிட்டதையும் நாங்கள் எங்களுடைய நாங்கள் வந்து எந்த ஜாதி மதம் எதையுமே பார்க்குறதில்ல. அனைத்து மக்களையும் அரவணைச்சு தான் எங்கள் கட்சி கொண்டு போயிட்டோம். தேங்க்யூ.